ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவல் முதல் பாகத்தின் 16 பகுதியை காண்போம். அந்த மரத்தடுப்பை தாண்டி அவர் உள்ளே போக பெரிய கட்டிலில் பஞ்சனைகள் இருக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தலைக்கு திண்டு வைத்து கால் அகட்டி படுத்திருந்தார். அவர் மார்பின் மீது ஒரு மெல்லிய துணி மட்டும் போர்த்தப்பட்டிருந்தது. கழுத்தில் அரசனாகும் போது அணிந்த மாணிக்க பதக்கம் இருந்தது. கேயுரங்களையும் கங்கணங்களையும் கழற்றி வைத்திருந்தார். காது குண்டலங்களில் வைரங்கள் மின்னின. அவர் மூச்சு சீராக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. பஞ்சவன் மாதேவி மெல்ல அவருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டார். அவரையே உற்று பார்த்தார். அரசி என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம்! ஒரு மன்னனுக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றன! அவனை அந்த பதவியில் இருந்து விலக்க எத்தனை பேர் எத்தனை விதமாய் முயற்சி செய்கிறார்கள்! ஆனால் அத்தனையும் மீறி இந்த மனிதர் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டிருக்கிறார். தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையிலிருந்து சிறிதளவும் பிசகாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஆசைகளெல்லாம் மிக பெரிய ஆசைகளாக இருக்கின்றன, பிரம்மாண்டமாக இருக்கின்றன. 4 பனை உயரத்துக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று இவர் சொல்லி 15 வருடங்கள் ஆகிவிட்டன. திரும்ப திரும்ப எவரை சந்தித்தாலும் எங்கு சந்தித்தாலும் இந்த கோவில் பற்றிய பேச்சாகவே இவர் மனது திரும்பிவிட்டது. கோவில் தவிர வேறு எதுவும் செய்ய இவருக்கு எண்ணமே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. ஆனால் இத்தகைய ஒரு மனிதரை சோழ தேசத்தின் நாகரிகத்தை உச்சாணி கிளைக்கு கொண்டு போனவரை பேய் பிசாசால் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். படையெடுத்து வர முடியாத போது, வாள் உருவி நேருக்கு நேர் நிற்க முடியாத போது அவரின் முதுகுக்கு பின்னால் மந்திர வித்தைகள் செய்து அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். பஞ்சவன் மாதேவி அவருக்கு அருகே படுத்து கொண்டு மெல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் நெஞ்சை நீவி கொடுத்தார். ராஜராஜருக்கு விழிப்பு ஏற்பட்டது. அவர் பஞ்சவன் மாதேவிக்கு அருகே நகர்ந்து படுத்தார். கைகளை வீசி அவர் மீது போட்டு இறுக்கி கொண்டார். முதுகு பக்கம் இருந்த கச்சையின் சுருக்கை பளிச்சென்று இழுத்து அவிழ்த்தார். தோல் பக்கம் சேர்த்து இறுக பிடித்து கொண்டார். பின்னி இறுகி அவர் கழுத்தில் முகம் புதைத்து அப்படியே தூங்கி போனார். அவர் ஆழ்ந்து தூங்கும் வரை பஞ்சவன் மாதேவி மெல்ல அவர் முதுகை வருடி கொண்டிருந்தார். இடது கையால் தலையை தடவி கொண்டிருந்தார். அந்த சுகம் அவரை இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிற்று. தன்னுடைய சுகத்தை விடுத்து தனக்கு வேண்டியவைகளை மறந்து புருஷன் நன்கு தூங்க வேண்டும் என்று சிறுஷை செய்கிற மனைவிகள் அற்புதமானவர்கள், தபஸ்விகள். அவர்கள் புகழைத்தான் உலகம் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆதிகேசவன் நடந்து மாளிகையை விட்டு வெளியே போனார். அந்த ஊர் எல்லையில் உள்ள கொட்டாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காவல் வீரனை எழுப்பினார். என்னை கொண்டு போய் பழவர் நெறியில் விடு என்று கட்டளையிட்டார். அவன் எழுந்து முகம் துடைத்து கொண்டு குதிரையை சிறுத்தேரில் பூட்டினான். 2 பேர் நின்று பயணம் செய்கிற சிறுத்தேர் அது. உட்கார்ந்தால் குதிரைக்கு எடை கூடி கஷ்டமாக இருக்கும் என்பதால் கால் பரப்பி அருகே இருக்கிற மூங்கில் பிடித்து நின்று கொண்டே வருவார்கள். ஒருவர் தாராளமாக ஓட்டிக்கொண்டு வரலாம், இருவர் எளிதாக பயணம் செய்யலாம். சில சமயம் இம்மாதிரி தேரில் 3-4 பேர் கூட ஏறுவதுண்டு. நல்ல குதிரை பூட்டி 2 பேர் ஏற அந்த குதிரை வெகு விரைவில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிடும். அவர் பழமர் நேரியை கால் நாழிகையில் அடைந்தார். குதிரைக்காரனுக்கு காசு கொடுத்தார். வீடு நோக்கி நடந்தார். வீட்டை அடைந்து கதவு தட்டினார். குமுதினி கதவு திறக்க உள்ளே போய் முற்றத்தில் இறங்கி கை கால்கள் அலம்பி முதுகு முழுவதும் ஜலமடித்து தெளித்து கொண்டு இடுப்பு வேட்டியை உருவி போட்டு தலைக்கு தண்ணீர் தெளித்து மறு வினாடியே உடை மாற்றி பல் தேய்த்து உலர்ந்த துண்டால் முகம் தலையெல்லாம் துடைத்து சிகையை பிரித்து விட்டு கொண்டு மறுபடியும் திருமண் எழுதி இடுப்பு வேட்டியை சரசரவென்று மடித்து கட்டு கொண்டு மேல் துணியை இடுப்பில் இறுக்கிக் கொண்டு வீட்டின் அடுப்பு தளத்தில் நடுப்புறத்தில் படுத்திருக்கும் பிரம்மராயருக்கு அருகே போய் நின்றார். பிரம்மராயர் எழுந்து உட்கார்ந்ததும் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தார். ஆதிகேசவன் உட்கார் பிரம்மராயர் கை காட்ட ஆதிகேசவன் பிரம்மராயருக்கு அருகே உட்கார்ந்தார். என்ன ராஜராஜி எதற்கு வந்திருக்கிறாள்? பிரம்மராயர் கேட்டார்.
மிக மிக முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கிறாள். ஆதிகேசவன் பதிலுரைத்தார். அப்படியா? அதை என்னிடம் சொல்லவில்லையே. யாரிடம் சொன்னால்? மன்னரிடம் வழியில் பேசினாளா? மன்னரிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. மன்னரை மேலே மாடிக்கு அனுப்பிவிட்டு கீழே தூங்கப் போவது போல பாவனை செய்து பஞ்சவன் மாதேவியை தனியே சந்தித்து பேசினாள். பஞ்சவன் மாதேவியிடம் அவள் சொன்ன விஷயங்களை ஒட்டு கேட்டுவிட்டு உங்களிடம் வந்து சொல்கிறேன். நல்லது. என்ன விஷயம்? மதுராந்தக கண்டராதித்த தேவர் ஓலை அனுப்பியிருக்கிறார். என்ன? அதிர்ந்து போய் பிரம்மராயர் திரும்பினார். ஆச்சரியத்தோடு கேட்டார், காணாமல் போன மதுராந்தக கண்டராதித்தரா? ஆமாம். உத்தம சோழனுடைய மகனாரா? ஆமாம். என்ன என்ன ஓலை? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எதிராக கொல்லிமலையில் பாண்டிய தேசத்து ஆபத்துதவி வீரர்களால் அபிசார ஹோமம் செய்யப்படுகிறது. அந்த ஹோமம் பூத பைசாசங்களை கிளறி ராஜராஜ தேவர் மீது வந்து விழச் செய்யும். தேவர் உடல் நலம் இதனால் பாதிக்கப்படும். அவர் பற்கள் விழத் தொடங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த ஹோமம் முடிவதற்கு இன்னும் சிறிது நாட்களே இருக்கின்றன. இதை பற்றிய விவரங்களை கருவூர் தேவரிடம் சொல்லி கருவூர் தேவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரர் கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னாள். ராஜேந்திரர் யார் யாரிடம் இதை சொல்ல சொல்லியிருக்கிறார்? இளவரசர் ராஜேந்திரர் இதை பஞ்சவன் மாதேவியிடம் மட்டும் சொல்ல சொல்லியிருக்கிறார். குறிப்பாய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடமும் உங்களிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாராம். ஏன்? காரணம் ஏதேனும் உண்டா? உண்டு. உங்களிடம் சொன்னால் நீங்கள் மறுவினாடியே இதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்து விடுவீர்களாம். உடையார் ராஜராஜ தேவர் இதை நம்பாமல் சிரித்துவிட்டு புறந்தள்ளி விடுவாராம். ஏதேனும் செய்ய முற்பட்டால் செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவாராம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை அவரிடம் எடுத்துக்கொண்டு போவதில் நியாயமில்லை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கருவூர் தேவர் என்பதால் அவரிடம் சொல்லி இதை எப்படி சமாளிப்பது என்பதை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கருவூர் தேவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதே விதமாக செய்ய ராஜேந்திரர் சித்தமாக இருக்கிறார். ஹோமம் எத்தனை நாட்களாக நடைபெறுகிறது? கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நடைபெறுகிறது. 6வது மாதம் இந்த ஹோமம் பூர்த்தியாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அபிசாரத்தில் பலவிதமான ஹோமங்கள் இருக்கின்றன. இவர்கள் எந்த விதமான ஹோமம் செய்கிறார்கள்? ஏதேனும் தகவல் உண்டா? அது பற்றியும் ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் பேசினாள். வரமிளகாயையும் மாமிசங்களையும் மதுக்குடங்களையும் நடுநிசியில் ஹோம குண்டத்தில் சொரிந்து அதர்வன வேதத்தை உரத்து சொல்லி ஆடுகிறார்களாம். அப்படியா? உடையார் ராஜராஜ தேவர் போல பதுமை செய்து வைத்திருக்கிறார்களாமா? இல்லை, அப்படி ஒரு தகவலை ராஜராஜி சொல்லவில்லை. சரி, இதற்கு பஞ்சவன் மாதேவி என்ன சொன்னார்? எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை கேட்டதும் நான் திருக்கிட்டு சரிந்துவிட்டேன். என்னை தேடுவதற்காக மூங்கில் கழியை உருவி 4 பக்கமும் வீசி எறிந்தார். என் மீது படாதவாறு நான் உட்கார்ந்தபடி எதிர் திசைக்கு போய்விட்டேன். அவர் தனக்கு பின்பக்கம் ஆள் இருப்பர் என்று நம்பிக்கொண்டு இடம் மாற்றி உள்ளே போய்விட்டார். இன்னும் அமைதியாக இருந்து விஷயங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஒரு ஒற்றன் தான் அறியும் செய்தியை பற்றி திடுக்கிடுதல் கூடாது, அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளல் கூடாது. உனக்கு நல்ல பழக்கங்கள் பயிற்சிகள் இருந்தும் முக்கியமான நேரத்தில் சரிவர செய்ய முடியாமல் போகிறது. அடிக்கடி இம்மாதிரி விஷயங்கள் உன்னை நீ ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வெறும் அந்தணனாகவே நீ உள்ளாவி வருகிறாய். முக்கியமான நேரத்தில் உன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாய். அதனால் செய்தியின் தொடர்ச்சி பளிச்சென்று அறிந்துவிட்டது பார். மென்மையாக ஆதிகேசவனை பிரம்மராயர் கடிந்து கொண்டார். ஆதிகேசவன் பதில் பேசாதிருந்தார். ஆதிகேசவனுக்கு நேர்பின்னே குமுதினி சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டுமானால் நான் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பஞ்சவன் மாதேவியை போய் பார்த்து வரட்டுமா? குமுதினி கேட்டாள். செய்வோம். உடனே செய்தால் அவருக்கு சந்தேகம் உண்டாகும். வேறு ஏதேனும் சரியான காரணம் கண்டுபிடிக்கலாம். அந்த ஓலை மதுராந்தகருடைய ஓலைதானா என்பது ராஜேந்திரருக்கு எப்படி தெரியும்? ஓலை கொடுக்கப்பட்டதா? பிரம்மராயர் ஆதிகேசவன் பக்கம் திரும்பி கேட்டார். இல்லை, ஓலை கொடுக்கப்படவில்லை. ஓலையின் பிரதியும் கொடுக்கப்படவில்லை.
ஓலையில் உள்ள விஷயங்கள் மட்டுமே சொல்லப்பட்டன. ஆதிகேசவன் சொன்னார், எந்த இடத்தில் அபிசார ஹோமம் நடக்கிறது என்று சொன்னாய்? கொல்லிமலையில். சரி, இது சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் மாளிகைக்கு போன உடனேயே மேல் தளத்திற்கு போய் அறைக்குள் நுழைந்து விட்டார். இதை என் கண்ணால் பார்த்தேன். அலுப்பாக இருக்கிறது என்று பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னார். நடுநிசி வரைக்கும் உழைத்திருக்கும் மன்னருக்கு அலுப்பாகத்தான் இருக்கும். மற்றபடி மன்னரிடம் வேறு ஏதேனும் மாற்றம் உண்டா? ஏதுமில்லை. மன்னர் கம்பீரமாக தெளிவாக இருக்கிறார். நல்லது. ராஜராஜி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ராஜராஜியும் உறங்கப் போய்விட்டாள். பஞ்சவன் மாதேவி உறங்கிவிட்டாரா? அவர் அரண்மனையின் மேல்தளத்திற்கு போய் அரசர் இருக்கின்ற அறைக்குள் நுழைவதையும் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். நல்லது. சகலரும் ஓய்வெடுக்கட்டும், நாம் கிளம்புவோம். பிரம்மராயர் அவசரமாக எங்கோ கிளம்புவதற்கு ஆயத்தமானார். ஆதிகேசவன் குழப்பமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.